தமிழ் உறவுகள் அத்திரிபிற்கும் வணக்கம். பழனி பாபா விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட வன்னியரசு காண்டாகி திட்டி திருத்த நெட்டிசன்கள், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியிட பேசுகிறக்கோ. அதாவது தமிழ்நாடு எஸ்டிபிஐ சார்பில் 2022 விருது வழங்கும் விழாவில் பழனி பாபா விருது வந்து வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது குறித்து எஸ்டிபிஐ சார்பாக வன்னியரசு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுக்கான பழனி பாபா விருது 2022 பாசிச மற்றும் மதவெறி சக்திகள் எதிர்ப்பு களத்தில் தொடர்ந்து சமரசமின்றி குரல் கொடுத்து வரும் தங்களுக்கு வழங்க எங்களது விருது கமிட்டி குழு பரிந்துரைத்துள்ளது. தங்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். ஆகவே தாங்கள் இந்த விருதினை ஏற்றுக்கொள்வதற்கான ஒப்புதலை வழங்கி விருதினை பெற்று சிறப்பிக்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று வன்னியரசு அவர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இதற்கு வன்னியரசு அவர்கள் தனது நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. அதே போல வன்னியரசு அவர்களுக்கு பழனி பாபா விருதா என்ற ஒரு கேள்வியை முன்வச்சு பலர் சமூக வலைதளத்தில் தங்களது கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அதுல கரும்புலி கரிகாலன் என்ற சகோதரர் வந்து, பழனி பாபா அவர்கள் ஆரம்பத்தில் திராவிடத்தை ஆதரித்து பின் திமுகவின் திருட்டுத்தனம் தெரிந்து திமுகவை கடுமையாக எதிர்த்தவர். ஆனால் நீயோ திமுகவின் திருட்டுத்தனம் தெரிந்தும் திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுக்கிற, பழனி பாபாவிற்கு நேர் எதிராக செயல்படும் உனக்கு பழனி பாபா விருதா கொடுமை என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல பிரபு என்ற சகோதரர் வந்து, சிறந்த கொத்தடிமைக்கான விருது அறிவித்திருந்தால் எஸ்டிபிஐ பாராட்டியிருக்கலாம். இவருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்மந்தம்? இஸ்லாமிய சிறை கைதிகளுக்காக இரவும் பகலும் போராடியால் கொடுத்தீங்களா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதே போல கிங் என்ற சகோதரர் வந்து, மாவீரன் பழனி பாபாவுக்கு இதைவிட பெரிய அசிங்கம் ஏதும் இருக்க முடியாது. பொறுக்கிக்கும் புரட்சியாளனுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கூறிகளே, உங்களின் அரசியல் லாபத்திற்கு புரட்சியாளர்களை கொச்சப்படுத்தாதீர்கள் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக வன்னியரசு அவர்களுக்கு பழனி பாபா விருதை கொடுத்திருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வழியோடய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.